வணக்கம்ங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான வீடு தான் பார்க்க போறோம். முற்றிலுமே வித்தியாசமான வீடு. ரெண்டு விஷயத்துல சொல்ல விடுங்க. ஒன்னு வந்து பழைய வீடு, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு கட்டின வீடு. அதே கருங்கல் செவத்தை வச்சு அப்படியே மேல இருக்கிறத எடுத்துட்டு புதுசா கட்டியிருக்காங்க. நம்ம புதுசா கட்டும் போது என்ன பண்ணுவோம், ஒன்னா தார்ஸ் போடுவோம், இல்லைன்னா சீமையோடு பூவோடு போடுவோம், இல்லைன்னா சிமெண்ட்டை போடுவோம், இல்லைன்னா கலர் ஷீட் போடுவோம். இவங்க கலர் ஷீட்லயே ஹீட் இறங்காது இருக்கிறதுக்கு ஒரு வகையில் பண்ணியிருக்கான்னு சொல்லி தம்பி ரொம்ப நாளாக சொன்னேன். 2 மாசமா சொன்னான், வித்தியாசமா இருக்கு, மக்களுக்கு மெசேஜ் நல்ல மெசேஜா இருக்கு, இல்லை நீங்க போய் ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தவங்க வந்து பார்த்தா சூப்பரா இருக்கு. 2 பெட்ரூம்ங்க, சமையல் அறை, அட்டேச்சா பாத்ரூம்னு சொல்லிட்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கனக சிதமா பயன்படுத்தியிருக்காங்க. நமக்குமே இது ரொம்ப புதுசா இருந்து கேள்விப்பட்டிருக்கோம், இது வரைக்கும் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் இன்னைக்கு தான் பாக்குறோம். மேல நல்லா அழகா மேய்ஞ்சிருந்தாங்க. சுமார் ஹைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 15 அடிக்கு சொன்னாங்க. மேக்சிமம் தார்ஸ் கட்டணும்னாவே 10, 10.5 11 வரைக்கும் வைப்ப ஹைட்டு. நம்ம ஓட்டு வீடு, அந்த காலத்தில் ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா 15-17 அடி இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 அடி கொடுத்துருக்காங்க. 15 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் அடித்த மாதிரி ஒரே நைஸாக வெள்ளை கலரில் இருந்தது. என்னங்க அப்படின்னு பார்த்தா மேலே ஒரு கலர் ஷீட் இருக்கு, கூலிங் ஷீட்டு, அதுக்கு இடையில ஒரு ஷீட் இருக்கு, இதுக்கு சென்டரில் பஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம வெறுமனை சொல்றதை விட நம்ம வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துங்க. அது எப்படி அந்த மெட்டீரியல் வந்து அப்புறம் பார்த்துட்டு அந்த மெட்டீரியல்ங்க, வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்து இது என்ன மெட்டீரியல்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போயிட்டு வரலாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுக்காக நம்ம இதை பதிவு பண்றோம் அப்படின்னா, erodenanthasstance கட்டுமான துறையில இந்த மாதிரி புது புது விஷயம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. உங்க பகுதியில் நீங்க வீடு கட்டும் போது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமே அப்படிங்கறக்காக நம்ம erodenanthasstance பதிவு பண்றோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல இது மாதிரி நல்ல நல்ல தகவல் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. யூடியூப் சேனல் இருந்தா பேஸ்புக் பேஜ் இருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீட்டை பார்த்துட்டு வந்துட்டு இது என்ன மெட்டீரியல் பார்க்கலாமுங்க. இது ஜன்னல் என்ன அளவு வருதுங்க? 4x3. வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஊரில் இன்னமே வட்டார வழியில் ஒன்று சொல்லுவாங்க, பெரிய செவரு, அகலமான செவரு அப்படிம்பாங்க. இதே மாதிரிங்க ஒரு 2.5 அடி அகலம் வருவாங்க. நல்ல அகலமான ஒரு சுவருங்க. இது ரொம்ப பழமையான ஒரு வீடுங்க. அந்த பழமை மாறாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு, சமையலறை, அட்டேச்சாக உள்ளே ஹாலிலிருந்து போகிற மாதிரி பாத்ரூமு, ஜன்னல் நல்ல பெரிய பெரிய ஜன்னல், நல்ல காற்றோட்ட வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழைய வீட்டையே பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி 2.5 அடி சுவர் என்ன சுவர் வலிமையா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் இப்படி சுவரில் சுவரோடு இருக்கிற வீட்டை பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு காட்சி பொருள் மாறிங்க. இன்றைக்கி கிராமங்களில் அந்த 2 அடி, 2.5 அடி, 2.5 அடி வரைக்கும் கூட அகலத்தில் இருக்குதுங்க. அந்த வீட்டை நம்மளுடைய நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அதே வீட்டை அப்படியே பழமை மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதுக்குரிய விஷயம்ங்க. அதனால் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. இப்போ நம்ம வெறுமனை வீட்டை தான் சுற்றி பார்க்க காமிச்சிட்டு இருக்கிறோமுங்க. வீடு ஃபினிஷ் ஆகட்டுங்க, ஃபுல்லாக எல்லாம் ஒர்க் ஆகட்டுங்க. உள்ளெல்லாம் என்னென்ன அளவு, எப்படிலாம் ஒர்க் பண்ணினாங்க, எவ்வளோ காஸ்ட் வந்தது, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. இப்போ வெறுமனே இந்த பழைய வீட்டை எப்படி புதுசு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பார்த்தா பழைய வீடு மாதிரியே தெரியலிங்க, எல்லா ஒர்க்குமே ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமையலறை ஒர்க்கு போய்கிட்டு இருக்குதுங்க, உள்ளே ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துங்க. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே சீட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பால் சீலிங் ஆங்கில் போட்டு இது பண்ணியிருக்காங்க. உள்ளே பால் சீலிங் மாதிரி தான் பார்க்குறக்கு இருக்குதுங்க. 2 சீட்டுங்க, கீழே இப்போ நான் பார்த்துருக்குற ஒரு ஒயிட் சீட்டுங்க, மேலே ஒரு கலர் சீட்டு, இந்த 2 சீட்டுக்கு இடையில அந்த பஞ்ச் இருக்குதுங்க. இது எத்தனை எத்தனைங்கண்ணா உள்ள? இந்த பழைய வீட்டில் இதே இடத்துல தான் சமையல் அறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் எல்லாம் மாற்றிங்க, நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் ஹைட்டில் வச்சு தட்டு மாதிரி சமையல் அறைக்கு தகுந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். நல்லா மையத்தில் ஹால், ஹாலை சுற்றி 2 பெட்ரூமு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள் சைடில் 15 அடி ஹைட் வருதுங்க. கொஞ்சம் வெளியே வர வர 1 அடி கம்மிங்க. இது ஹாலுங்க, நமக்கு ரொம்ப முத்தி வித்தியாசமாக இருந்ததுங்க. 2 சீட்டு சாட் சீட்டுக்கு சென்டரில் அந்த பாஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூமுங்க, இப்போ இது ஒரு பெட்ரூமுங்க. இது போலவேங்க நம்ம erodenanthasstance கிட்டத்தட்ட ஒரு 15 வீடு பக்கமாக இந்த மாதிரி பழைய வீடுகளையே புது வீடாக்குறது இப்படி எப்படி ஆக்கியிருக்காங்க. 100 வருஷம், 120 வருஷம் பழமையான ஓட்டை, அந்த பழமை மாறாமல் அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஓடு போட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் இந்த வீடியோவை முழு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் மற்ற வீடுகளையும் வீடியோக்களையும் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடு வீடுதானே நினைக்க முடியாதுங்க. ஏன்னா சுவரில் இன்னும் 300 வருஷத்துக்கு இருந்தாலும் அதே வலிமையோடு தான் இருக்குதுன்னு இந்த வீடு கட்டினவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அஸ்திவாரம் கொடுத்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பழைய வீட்டை புதுப்பிக்கும் போது நமக்கு ஏகப்பட்ட செலவு குறையுதுங்க, சுவரோட வலிமை அப்படியே இருக்குதுங்க. என்ன சுவிட்சுங்க இது? லிசா சுவிட்சு. லிசாங்க? லிசா சுவிட்ச் ஆகிட்டுங்க. இந்த வீட்டுக்கான ஒயரிங் அவுட்டு ரொம்ப ஒயரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க, தரமான சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா
வடக்கு பின்னாவே ரெண்டு பெரிய ஜன்னலுங்க, கிழக்கு பின்னா ஒரு ஜன்னல்னு சொல்லிட்டு காற்றோட்டமாக இருக்குது. இது 11 11 பெட்ரூமுங்க. இதுக்கு நல்லா பெரிய ஜன்னலுங்க, ஜம்முன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இயல்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் நல்லா வெளிச்சமுங்க, குழு குழு நல்லா காற்றுங்க. நம்ம மேலே அண்ணாந்து பார்த்தோம்னா தக தகதான் பால் கலர் இல்லைங்க, அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது வாங்க ஜம்முன்னு. ஒயரிங்லேருந்து சுவிட்சிலிருந்து கட்டுமானம் வரைக்கும் எல்லா மெட்டீரியலுமே தரமான மெட்டீரியலாக மிக கனகச்சிதமாக திட்டமிட்டு ஜம்முன்னு வீட்டை கட்டிக்கிட்டு வர்றாங்க. இன்னும் வீடு ஃபினிஷ் ஆகி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஜம்முன் இருக்கும். கிட்டத்தட்ட 90-95% வீடு வேலை முடிஞ்சுங்க. என்ன தரைதளம் பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸுங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ நம்ம பண்ணுறோங்க. இது ஹாலிலிருந்து போகிற மாதிரி அட்டாச்சாக பாத்ரூம்ங்க. ஏன்னா எல்லா இடத்தையுமே கனகச்சிதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். மேலே ஒரு சின்ன ஒரு வென்டிலேட்டருங்க, ஜன்னலுங்க, வெளிச்சம் ப்ளஸ் காற்று வேணும் இல்லைங்க. அதுக்காக ஃபுல்லாக சைடில் வந்து டைல்ஸ் கொடுக்க போகிறாங்க, டைல்ஸ் ஓட்டுறக்காக விட்டுருக்காங்க. நம்ம வெளியே போய் முதலே சொன்ன மாதிரி தானுங்க, அது என்ன மெட்டீரியல், அது எப்படி அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாங்க. மேலே வீட்டுக்கு மேலே மேய்ஞ்சிருக்கிற அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக குறிப்பாக கட்டுமானம் சம்மந்தப்பட்டது, வீடு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். குறிப்பாக மறக்காமல் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு அனுப்பிச்சு வைங்க. அவங்க வீடு கட்டலான இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. வீட்டை பார்த்தீங்களவா, சூப்பராக இருக்குது. சிம்பிளாக பழைய செவுத்து, அதாவது பழைய வீட்டையே எப்படி புது வீடு ஆக்குறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடுங்க. செவுறு பாருங்க, 2.5 செவுறு. இன்னைக்கு 2.5 செவுறு வைக்கணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகுங்க. ஃபுல்லாக கருங்கல் அப்படி கச்சின்னு இருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சீட்டு, தகர் சீட்டுங்க. தகர் சீட் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல பாருங்களேன், கிட்டத்தட்ட 2 inch இருக்குங்களா, 3 inch இருக்குங்களா, 3 inch பஞ்சுங்க. நம்ம கடல் பஞ்சுன்னு சொல்லுவோம், பஞ்சுங்க. டூ சைடு இந்த மாதிரி வந்திருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக வெள்ளை கலரில் உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் சீலிங் பண்ண மாதிரியே இருக்குங்க. அப்படித்தான் இருக்குது, நம்ம பார்த்தோம் அளவோ அப்படித்தான் இருக்குது. இதாங்க ஃபுல்லாக இதை போட்டு தான் இவங்க வந்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. இயல்பாகவே ஆங்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷத்துங்க. நான் உள்ள பார்க்குறேன் அந்த இடையே பஞ்சு இருக்கலாம், பாஞ்சு அந்த உள்ள கொடுத்துருக்க பாஞ்சு வந்து இதுதானுங்க. இது வழக்கத்தில் இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, கடல் பஞ்சானுங்க. ஆமாங்க, கடல் பஞ்சுன்னு சொல்லுங்க. இதானுங்க கிட்டத்தட்ட 3 inch கணத்தில் 90% வேலை முடிஞ்சது. கீழே தரதளம்லாம் முடிஞ்சு வீடு ஃபினிஷ் ஆகி இன்னொரு வீடியோ பார்க்கலாமுங்க. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக புது தகவலாக இருக்குது. 4 பேர்த்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வைங்க. எங்கேயோ யாரோ வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மெட்டீரியலும் இந்த தகவலும் புதுசாக இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.